முதல் படம். இப்போ அங்கே ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு 1990 சார், 1990 ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு இது. அதை அதை கேட்டவுடனே ஒரு எனர்ஜி வரும், நாங்களும் ஹீரோ தான், இது வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி. இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. இல்லை, பைக்கராஜ் சார் வந்து உச்சம். இப்போ நான் 18 இப்போ நீங்கள் நானும் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்து வச்சுக்கேன். உங்களை பற்றி என்ன தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அது காலேஜ் வரைக்கும் அது அப்படியே அட்ஜஸ்ட் போகும். நம்ம காலேஜில் போய் தான் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலேன், நமக்குள்ளே ஒரு மாறுபாடு வரும். உங்கள் ஊர் ஒன்றா இருந்திருக்கோம், ஏன் ஸ்டடி வேலையாக இருக்கும், நீ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கோம், நான் தமிழ் மீடியமாக இருக்கோம், அந்த ஸ்கூல் ஆஃப் இது இருக்கும், நீங்கள் குரூப்பே வேறு, சயின்ஸ் குரூப்பாக இருக்கும், நம்ம ஹிஸ்ட்ரி குரூப்பாக இருக்கும், இப்படி வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாக்யராஜ் சாருக்கும் நமக்கு நான் இடையில் சந்தித்தோம், லைஃப் ட்ராவல் வேறு இல்லை, அவர் வேறு நமக்கு அந்த மாதிரி. இன்னும் முத படம். இப்போ பாக்யராஜ் சார்கிட்ட வந்தவங்க பாண்டியராஜன், பார்த்திபெல்லாம் வந்து சிறு வயசில் உள்ள வந்துட்டான். சினிமா சான்ஸ் கேட்டுட்டு 22 வயசு 21 வயசு வருவாங்க இல்லையா, அப்பயே பாக்யராஜ் சார் வந்துட்டேன். அப்போ பாக்யராஜ் சார்கிட்ட வரும்பொழுது அவங்க எப்படி வருவாங்கனாக்கா, ஒரு கடைசி பையன் மாதிரி, ஒரு தம்பி மாதிரி, ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி வந்துட்டு அவர் அப்படியே ரசித்து அவர் படங்கள்லாம் பார்த்து, அவங்களுக்கு அதிக படமே வெளியே பார்த்துருக்க மாட்டார், பாக்யராஜ் சார் தான் சொன்ன அப்படின்னு. அப்படி ஒரு ஒரு ஃபேமிலியாக ஒரு குருகுலம் மாதிரி வந்துட்டாங்க. ஆமாம், அதனால் அவங்க என்ன பண்ணால், அவங்களுடைய பேட்டர்னை அப்படியே பார்த்து அவர் மாதிரி டைரக்ஷன், அவர் மாதிரி நடிப்பு, படத்தில் நடிக்கணும் போகணும் அப்படின்றது தான் பாண்டியராஜன், பார்த்திபன், லிவிங்ஸ்டன் எல்லாம் எடுத்து. நான் வந்து வெவ்வேறு ரூட்லேருந்து வந்துட்டு இன்பிட்டிவில் அங்கே வந்ததுனால ஜென்டில்மேனாக பழகலாம் அவர்கிட்ட, நல்லா பாலிசின்னு ஒன்று வித்தியாசம் இருக்கு இல்லையா, நான் எப்படி எப்படியோ கடந்து வந்திருக்கிறேன் இல்லையா. அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நான் அவர் தான் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் கொடுத்துட்டு அவர் ஒரு கதை சொன்னார், என்ன சொல்ல, ரொம்ப ஹீரோயிசமான கதை. பாக்யராஜ் சார் அப்போ எப்படி இருக்கிறாருனாக்கா, சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி கதை. ஓவர் ஹீரோயிசம் சொல்லுவோம் இல்லையா, நம்ப முடியாது. இப்போ ரஜினி கமல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இன்டர்வெல்லையே வந்து அவங்க உலகத் தலைவர் ஆகிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்னால் நம்ப முடியாத கதைகள் பண்ண முடியாது. நான் யதார்த்தமாக வாழ்க்கையில் வந்துட்டு இருந்தேன். அதனால் சார் அட்வான்ஸில் கூட கொடுத்தாரு, இந்த கதையை என்னால் பண்ண முடியாது சார், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சினிமா என்ட்ரி தான், ஸ்க்ரீன் ப்ளே கற்றுக்கிட்டேன், பட்டு ரொம்ப ஹீரோயிசமாக நான் பண்ண முடியாது. நீங்கள் ஹீரோயிசமாக பண்ணி நீங்கள் சிஎம்மாக வர்றதே என்னால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் மாறுபடுறேன்ல, ஒரு படத்தில் மட்டும் எப்படி சொல்லுவேன் நான். காசு பற்றி எனக்கு 3 பேண்ட்டு 2 ஷர்ட்டு தான், புரியுதுங்களா, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது. ரொம்ப தேவைன்னா 100 மாட்டிலே போய் சிப்பா 2 படம் பழைய ட்ரெஸ்ஸுங்க இருக்கு இல்லையா, அதை வாங்கி போட்டுக்குவேன் நான். திணிக்கு நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், தமிழ் வித்வான் படிச்சிருக்கிறேன், தமிழ் எம்ஏ வேறு படிச்சிருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா அப்படி ஒரு லைஃப் செட்டப் பண்ணிக்கிட்டேன் நான். அப்படி இருக்கும்பொழுது நான் டைரக்டர் ஆகிட்டே வந்து வண்டியில் தானே போவேன், சைக்கிளில் தானே போவேன் 2 படம். அதுக்கப்புறம் ஏவி சரவணன் சொன்னார், என்ன சார் டைரக்டர் ஆகி சைக்கிளில் வரீங்க, நான் கார் தரேன், அது தரேன்னு பொறுத்தான், அப்புறம் சரி ஓகே கொஞ்சம் கார் வாங்கிக்குவோம் அப்படின்னு அதுவும் அம்பாசிடர் வச்சு. அப்போ அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு படம் எடுக்க போகும்போது அவர்கிட்ட பண்ணல, வெளியில் போய் கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏவிஎம் கூப்பிட்டு கேட்டாங்க, அவங்களும் வந்து வேறு ஹீரோவுக்கு தான் பண்ண சொல்கிறாங்க. சார் கதையை வச்சு நம்ம பண்ணுவோம் சார், ஒரு கதை, அந்த கதைக்கு யார் வேணுமோ போடுவோம், அவங்களும் அவங்க ஹீரோ போட்டால் நல்லாயிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே சரி எனக்கு ஒத்து வரல, தேவர் ஃபிலிம்ஸில் கதை கேட்டாங்க, அவங்க வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னப்பட்டு இருந்தாங்க, அந்த நேரம் லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்து பத்திரிகையாளர்கள் அவங்க கூட, இந்து ரங்கராஜா இருக்கார் அவர், அவர் கூட ஏதோ பிரபு வச்சு பண்ணலான்னாரு. எனக்கு நான் மனசில், அப்புறம் அவங்க எல்லார்ட்டையும் சொல்லுவேன், எனக்கு எல்லாமே தெரியாது, ஆனால் சிலது மட்டும் தெரியும், அதில் நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரே ஒரு வித்தை தெரியும், அந்த வித்தியில் ஜெயிப்பேன், மீதி எல்லா வித்தியிலையும் நான் 0. நீ தெரியாதெல்லாம் கொடுத்து தோற்று போய் உங்கள் பணமும் போய் அது வேணாம், நான் இதுதான் அப்படின்னு சொன்னேன் நான். அவங்களுக்கு என்ன, நான் அந்த எல்லா சினிமாக்கார மாதிரி நினைக்கிறாங்க என்ன. இப்போ பார்த்திபன் 18 படம் வந்து பாக்யராஜ் சார் வேலை செஞ்சுருக்காரு, அப்போ அவளுக்கு டெக்னிக் தெரியும், ஸ்க்ரீன் ப்ளே தெரியும், நிறைய ஆர்டிஸ்ட் தெரியும், பழக்க வழக்கம் தெரியும், இந்த மாதிரி படம் தெரியும், அந்த மாதிரி படம் தெரியும். நான் வந்து ஒரு ரைட்டராக மைண்டில் எதுக்குன்னு எனக்கு தாட்ஸ்லாம் எனக்கு இருக்குது, டெக்னிக் மட்டும் அப்படி போய் பார்த்து கற்றுட்டுருக்கிறேன். அதனால் என்னால் பெரிய அவங்க சொல்கிற விஷயத்துக்கு என்னால் ஒத்துன்னு உடனே போட முடியல. ரெண்டாவது ஒரு வேலை இப்படியாக கூட இருக்கலாம், இந்த கம்யூனிஸ்ட் தாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் உள்ளே பூந்துருக்கலாம், வாழ்வியல் எதாவது வாழ்வியல் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே பூந்துருக்கலாம். பட் பேசிக்காக நான் காங்கிரஸ் தான், ஆனால் ரொம்ப நாள் வறுமையில் வந்துட்டு இல்லை, அப்போ கம்யூனிஸ்ட் வந்து என்ன உள்ள ஓடுது. யார் இருந்தோம்யா, எங்கள் வீட்டில் குதிரையெல்லாம் இருந்தது சின்ன வயசில்,
அதெல்லாம் ஓகே. இப்போ நமக்கு இருக்கிறது 100 ரூபா சைக்கிள் தான் இருக்கு, குதிரையாக இருக்கு. குதிரை நினச்சிக்கிட்டு சைக்கிள் ஓட்ட முடியுமா? பிரேக் இல்லைனா போய் விட்டுருவேன் நான். அதுதான் நினச்சிக்குவேன் நான். எனக்கு நான் சைக்கிளில் 100 ரூபா சைக்கிளில் போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற குதிரை ஞாபகம் வரும். அப்பா குதிரையெல்லாம் ஓட்டியிருந்தார் சின்ன வயசில், அதெல்லாம் பார்த்தோம். இது நாம் கீ கீன்னு என் சைக்கிள் அங்கே வரும்போது சத்தம் கேட்கும், இதுதான் லைஃப் அப்படின்னு நான் ரெண்டையும் பார்த்துருக்கனால அப்படியே நான் சொன்னேன், நான் என்கிட்ட இருக்கிற கதையை பண்ணுங்கன்னு. அவங்க வந்து ஒத்து வரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறார் இல்லையா, அவர் ஒரு நண்பர் வந்து கேட்டார். அவர் கங்கை மரங்கிட்ட அசோசியேட் இருந்தார், அரசன் பேர். அவர் வந்து எப்போன்னா பாக்யராஜ் சார் ஒரு கட்சி ஆரம்பித்தார்ல, அந்த நேரத்தில் வழியில் சந்தித்தார். சேகர் நல்லா இருக்கீங்களா, இந்த உங்கள் டைரக்டர் வந்து ஏதோ கட்சியை ஆரம்பித்து அதெல்லாம் தப்பு, அவரால் முடியாது சார், நம்மளம்மாவோட புரட்சிகரமாக தீங்கு பண்ணார் பொழுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வாங்க டீ சாப்பிட்லான்ட்டு சிஎம்மா வர யோகியதை ஒன்லி ராமராஜனுக்கு தான் இருக்குது, அவர் அங்கே வேலை செய்கிறார் இல்லையா, இந்த கரகாட்டக்காரன் இதெல்லாம் வேலை செய்து பார்க்க போட்டிருக்கு இல்லையா. ஓஹோ, அவர் வேறு சிஎம் தேர்ந்தெடுத்துருக்காரு. இப்போ எனக்கு ஒரு சிஎம்மா வரவங்க மக்களுக்காகவே வாழ்நாள் பூரா செலவு போட்டு வரணும். நான் சொல்கிறேன், ஒரு மந்திரி வந்து திடீர்னு ஹீரோ ஆக முடியுமா? காமராஜர் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியுமா இல்லையா? சிவாஜி நேசம் மாதிரி ஆக முடியுமா? இது வேறு, இது வேறு. இதுக்கு கஷ்டப்பட்டவன் இதில் நம்பர் ஒன் ஆகட்டும், அதில் கஷ்டப்பட்டோம் அதில் வரட்டும். ஓனர் நான் வந்து கோடிக்கணக்கான ரூபா போட்டு 100 கோடிக்கே நான் கார் வாங்கியிருந்தால் கூட இருக்கும், ஆனால் வண்டி ஓட்ட தெரியாமல் நான் ஓட்ட முடியுமா? டிரைவர் தான் ஓட்டணும். அது ஏன் கார் இருந்துச்சு ஓட்டினார்னா அவரும் கார் இருக்காது, எதுக்கு வேற ஒன்று இருக்க மாட்டான். அது எதுக்குன்னு ஒன்று இருக்குயா? இது எந்த மாதிரி சும்மா ஆசைப்படுறாங்க தப்பு? அது நீ ஏன் நீ வேறு அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமாலேருந்தே யாரும் வர வேண்டியதில்லை. ஆ, எம்ஜிஆர், யோ எம்ஜிஆர் வந்தாரியா? அவர் சின்ன வயசுலேருந்து அரசியலில் இருந்தாரியா? திமுக எப்போது? அப்போது காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் திமுகவுக்கு வந்தார். அது கூட ஆசைப்படலை, இன்சிடென்டலாக கலைஞருக்கும் அவருக்கும் ஒரு சிக்கல் வந்த பிறகு அவர் போய் கட்சி. அது கூட யாரையோ ஒருத்தர் வந்து வரமாட்டாரான்னு கைகாட்ட பார்த்தார், வரல. அது வேறு வழி இல்லைன்னு அது தலைமை தாங்கி போனார். புரியுதா? அவரையும் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னடா தேவையில்லாத சில விஷயங்கள். இப்போ சாரியா கடை அவர் வந்து தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு படம் பூரா சொன்னார். அவரே வந்து சிஎம் ஆன பிறகு சாரியா கடையை திறக்க வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா பொருளாதாரம் வேறு, இது வேறு, அரசியல் வேறு. அவர் வந்து அந்த பொருளாதாரத்தை, ஐயோ சாரியா கடையை மூடியா அந்த பொருளாதாரத்தை வேறு மாதிரி சரி பண்ணலான்னு சொல்ல அவரால் முடியல. அதே காமராஜர் பண்ணார்ல, அதே அண்ணா பண்ணார்ல. ஏன்னா அரசியல்வாதி. எம்ஜிஆர் வந்து படத்தில் சொன்னார், என்ன சொன்னார், தண்ணி அடிக்க மாட்டார், தண்ணி அடிக்கிற சீனே காட்ட மாட்டார். அப்போ அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். எவ்வளோ ட்ரை பண்ணார், இதெல்லாம் ஆனையாண்டார். அவன் சொல்கிறான், ஏங்க லட்சம் பல 40,000 50 கோடி 50,000 கோடி 60,000 கோடி டெபிசிட்டி பட்ஜெட்னா வேறுலேருந்து எங்கேருந்து கொண்டு வருவீங்கன்னா அந்த பொருளாதார திட்டம் அவருக்கு தெரியல, வேறு வழியிலன்னு மாட்டிக்கிட்டார். அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் ஏன் வருது தெரியல. காமராஜர் காலத்தில் சாரே வந்ததா, அண்ணா காலத்தில் வந்ததா? ஏன்னா அவங்க முழு அரசியல்வாதி. எப்பயுமே முழு அரசியல்வாதி மட்டும்தான் ரேஸில் கலந்துக்க முடியும். சும்மா வண்டி ஓட்டி பழகிறவங்களாம் ரேஸில் கலந்துக்க முடியாது. அதனால் எம்ஜிஆருக்கே பாவனா, நாம் அவசரப்பட்டு வந்துட்டோம், வந்ததை ஒழுங்காக செஞ்சுட்டு போயிடும் இல்லையா அப்படின்னு மனசாட்சி விரோதமாக நம்ம செய்கிறதா அவரே சொன்னார். இதுதான் நாட்டில் நடக்கிற விஷயங்கள் இல்லையா. கொஞ்சம் சினிமாவிலேருந்து இங்கே வர்றதெல்லாம் பயிற்சி இல்லாமல் யார் வந்தாலும் அலோ பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பியாண்ணா. உடனே அந்த நேரம் பார்த்தா அவர் ரஜினி வரப்போகிறன்றாங்க, அப்புறம் டி ராஜேந்தர் வரப்போகிறன்றாங்க. எங்கே சுற்றினாலும் சிஎம் ஆசையாகவே இருக்குது. பார்த்தேன், சினிமாவுக்கு வந்தது வந்துட்டோம், எனக்கு நிறைய படம் எடுத்து காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை. ஐயோ, சினிமா வேறு, அரசியல் வேறு. அதுக்கு வரணும்னா அதுக்கு போய் முழுசாக வழிங்க, இல்லை இதுக்கு வரணும்னா இது பண்ணுங்க. இதையும் இதையும் குழப்பி மக்களை வந்து தப்பாக பண்ணாதீங்க. அரசியலுக்கு வந்து ஒரு காமராஜர் வந்தபோதே நாட்டுக்கு நல்லது செய்தார். 10 டேமை கட்டினார், அதை கட்டினார், இதை கட்டினார். காங்கிரஸையே கொஞ்சம் மிரட்டி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்தார். அண்ணா வந்து முதல் ஆட்சி பிடிச்சார் இந்தியாவில் மாறுபட்ட கட்சியிலேருந்து. இது எதுவுமே செய்யாமல் நம்ம போய் இந்த நாட்டை சீரழிக்கிற விஷயம் இல்லை. இந்த நாட்டுக்கு சினிமா கூட இல்லாமல் இருந்துடலாம், அரசியல் இல்லாமல் இருக்க முடியுமா? அரசியல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இது. நான் கமிஷன் ஆகிட்டேன் நான் அந்த இடத்துல. எனக்கு வந்து சினிமாக்காரனா இதில் இவ்வளோ நாள் பயிற்சி பெற்றோம், இதெல்லாம் பலன் கிடைக்கலையே அப்படின்லாம் நான் நினைக்கல. என்னுடைய செட்டாக இருந்த பார்த்திபன் போய் படம் பண்ணிட்டுருக்காரு. படம் பண்ணி புதிய பாதையை தான் ஓடி அவர் கார்லாம் வாங்கி நல்ல பேர் வாங்கிட்டார். பாண்டியராஜன் நல்ல பேர் வாங்கிட்டார். இப்போ என் ஒய்ஃபெல்லாம் என்ன நினைப்பாங்க, அடுத்து நம்ம வீட்டுக்கார் கார் பங்களா தான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து வாயாலே இந்த மாதிரி வந்து இது இதெல்லாம் சரியில்லைன்ட்டு, நீங்களே ஹீரோன்னு படம், மக்கள் தான் ஹீரோ. புரியுதா? நீங்கள் சும்மா வந்து நீங்கள் வந்து ஷேடோ நடிக்கிறீங்க, நடிக்கிற வில்லனை வந்து வில்லனாக நடிக்கிற நம்பியார் வந்து கெட்டவனா? தண்ணி அடிக்க மாட்டார். கதாநாயகனாக நடிக்கிறவங்களாம் நல்லவங்களா? புரியுதா? கதாநாயகியாக நடிக்கிறவங்களாம் நல்லவங்களா? அவங்களும் தான் 2-3 கல்யாணம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்பியார் வீரப்பா பற்றி எனக்கு ஏற்கனவே, நான் வந்து ஏவிஎம்மில்
எந்த காலத்துலேயே நான் பார்த்துருக்குறேன். நம்பியார் எந்த பக்கமே கிடையாது, பெண் அடிக்க மாட்டார், பெண்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா கொலை நடுங்க நமக்கு, நடாவ இல்லை அப்படின்னு. வீரப்பா அவர் வந்து இவர் இது இந்த பக்தர், ஆன்மீகவாதி, பர்டிகுலர் அம்மன் பக்தர். அவர் ரோபரி போட்டு வச்சுருப்பார். ஆனால் படத்தில் வந்துட்டு அவர் சிச்சார்னு வச்சு அவனு பொம்பளைங்கெல்லாம் வந்து இதுவாகிடுவாங்க அந்த மாதிரி சிரிப்பு. அதுக்கப்புறம் வருவேன். அப்போ பர்சனல் வேற, இது வேற, இதை பிரித்து பார்க்க முடியாமல் இருக்கிறாங்களேன்றது எனக்கு வருத்தம். நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தனால கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள், எல்லா உலக இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்யூனிஸ்டோடையும் அவனுக்கு தொடர்பு வந்துச்சு இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம கேரளாவில் வந்து பாருங்கள், அதே மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஒன்று கேரளாவில் சொல்லிட்டான், நீ நடிகர்னா நடிகர் வேலையை பாரு, சும்மா ஆட்சி கீழ்ச்சிகளை வராது, அரசியல் வேலையை பாருன்னு சொன்னாங்களே. அப்போ அந்த கேரளா மக்களை நான் கும்பிடணுமா இல்லையா, எது இடையில தெரியுது இல்லையா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லையா. படத்தில் வரதை வச்சுக்கிட்டு நீ 10 பேர் அடிக்க முடியுமா சொல்லி பார்க்கலாம், எப்படி அடிக்க முடியும்னு சொல்லு. எம்ஜிஆர் 100 பேர் அடிப்பார், ஆனால் அவர் டெத்து நான் நடந்தது நாமளே கேள்வி போடுறோம், ஏதோ ஒன்று கொடுத்து காலி பண்ணாங்கன்னு கேள்வி போடுறோம். 800,000 பேர் அடிக்கிறது ஏன் அதை அடிக்கலை, முடியாது. பர்சனல் லைஃப் வேறு, இது வேறு. அப்படின்றதுனால இது மட்டும் பர்சனல் வேறு, இது வேறு, கலை வேறு. கலை கலையாக பாருங்கள், இது அரசியலாக பாருங்கள். இது பண்ணால் நாடு குடிசைவராகிடும். அப்புறம் வருவான், அப்புறம் 2 பேர் என்ன சொல்லுவோன்னா, ஏன் கதாநாயகனாக வரும்போது அப்புறம் ஒரு ஹீரோயினுக்கு அது மாதிரி என்ன வந்து. இப்போ ஜெயலலிதா வந்தாங்க, ஓரளவுக்கு எம்ஜிஆர் கிட்ட பயிற்சி பெற்றாங்க, அவர் இதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, ஓரளவுக்கு பயிற்சி பெற்றாங்க. பயிற்சி பெற்று கூட பல போராட்டங்கள், கடைசி 100 நாள் என்ன ரகசியமாக குடும்பம் தான் இல்லையா, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இவங்க வந்து தன்னுடைய இவங்களாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உயிர்கொலை தான், பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, தெரியாத விஷயத்தில் போயிட்டா, எனக்கு நீச்சல் தெரியாது, ஏன் நீச்சல் குளம் தான், நான் கட்ட குளம் தான், அதுக்காக நான் நீச்சல் தெரியாமல் குதிப்பேன்னா உள்ளே போயிடுவேன். அதனால் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா பாருங்கள், எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுடைய எண்டு வாழ்க்கை பாருங்கள், மர்மமாக ஏன் இருக்கு, அவங்க உயிர் அவங்க கையில் இல்லை, யாரோ கையில் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல. காரணம்னா தெரியாத இடத்துல போயிட்டா அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க, அதே அரசியல் தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோ, விரல விட்டு ஆட்டிடுவாங்க, மிரட்டிடுவாங்க. அவன் வந்து உடம்பு சிலினாவே சுற்றி சந்தேகமான ஆளுகளை சுற்றி போடவே மாட்டான், அது என்றைக்கும் பாடிகார்டு அந்த இது இருப்பாங்க. அதனால் எப்பயுமே யாருக்கு என்ன தெரியுமோ அதில் வந்து நீ போங்க. அப்படி இன்னொன்று போகணுன்னா முதலேருந்தே போய் பயிற்சி பெற்று வாங்க, யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் வரலாம், பயிற்சி பெற்றால் வரலாம் அப்படின்னு இருக்கிறது தான் நீங்களே இரவு படம் எடுத்து. அது பர்டிகுலராக நம்பியார் வீரப்பாவே போட்டேன் நான். அவங்க கேட்டாங்க, சார் இதில் நடிக்கணும், வில்லன் எல்லாம் வில்லன் அல்ல, கதாநாயகன் எல்லாம் கதாநாயகனும் அல்ல, சிலர் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக இருக்கலாம், வில்லன்லையும் நல்லவராக இருக்கலாம் கதாநாயகலாம், நீங்கள் நடிப்பீங்களா, ஏன்னா எம்ஜிஆருக்கு நண்பர்கள் நீங்களாம், நான் சிவாஜி சாருக்கு நண்பர், எல்லாருக்கும் நண்பர் நீங்கள். அப்போ நான் வந்து நாங்கள்லாம் நல்லவருங்க வில்லன் இல்லைன்னு சொன்னால் அவங்களாம் கெட்டவன் மாதிரி தானே ஆகும் அப்படின்னு. கண்டிப்பாக ஆகும் இல்லையா, நாங்கள் இது வரைக்கும் வில்லனாக நடிச்சுங்க, ஆனால் பர்சனில் நாங்கள் வில்லன் கிடையாதுங்க, கதாநாயகங்க அப்படின்னா கதாநாயகங்கள்லையும் வில்லன் இருக்கானுங்க அப்படின்னு ஆகும்ல அப்படின் போது, இது எங்களுக்கு சொல்லணும் தான் ஆசை, ஏதோ படத்தில் வாய்ப்பு வருதுன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம், நீ தைரியமாக சொல்கிற இல்லை, உனக்கு பாதிப்பு வருமே பார்த்த தெரியுமா, படமே கொடுக்க மாட்டானுங்க, எல்லாம் சேர்ந்து அடிப்பானுங்க பரவாயில்லையான்னாரு. அதை பற்றி கவலைப்படல, ஒரே படம் எடுத்தாலும் சரி. ஒரு பழமொழி இருக்குது, சபை நடுவை நீட்டோசை வாசியாக நின்றான் நெடுமரன். ஒரு தடவை நமக்கு சபையில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா இல்லையா, அதாவது சமுதாய விரோதி ஒருத்தன் எதுக்கு வரான், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரே ஒரு கல் இருக்குது எடுத்து அடிச்சுட்டு போயிடுவேன், ஏன்னா எனக்கு வாய்ப்பு அதானே அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேங்க, நான் போன சினிமா இல்லைன்னா வேறு ஏதாவது வேலையை பார்ப்பேன். உன் துணிச்சில் நான் பாராட்டுறேன், உங்கள்கிட்ட ஒரு ஹீரோயிஸ் இருக்குன்னாரு நம்பியேன் இல்லை, நான் போய் உங்கள் கேரக்டர் என்கிட்ட கொடுன்னு எம்ஜிஆர் என்னால் கேட்க முடியல, உங்கள் கேரக்டர் என்கிட்ட கொடுன்னு கேட்க முடியல, கேட்குமா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஓ நான் தான் ஹீரோ நீ வேலையை பாரு அப்படின்னு இல்லையா, அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க ஹீரோயினுங்களில் வந்து எதாவது நான் போய் டச் பண்ணவே நமக்கு படம் வாய்ப்பு போயிடும், இதுதான் நிலைமை இருக்குது அப்படின்னு. சரிண்ணா இதில் நடிக்கிறீங்கண்ணே பண்ணலாம், நீ சம்பளம் நீ இன்னும் இது கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வரேன்ட்டேன். வயசு எல்லாம 75-80 வண்டியில் வச்சுக்கிட்டு அழகாக போயிட்டு இந்த படத்தை நான் எடுத்தேன். அதுக்கு நிறைய எதிர்ப்புலாம் இருந்தது, இருந்தாலும் அதில் ஒரே ஒரு பொண்ணு என்னன்னாக்கா, அதில் எம்ம ராதா பையன் ராதாரவி இருந்தார், அவருடைய அந்த ராதாரவியுடைய தம்பி ஒருத்தர் இருக்கான் இதில் படத்தில் அடிச்சிருந்தான். அதனால் அந்த குரூப்பு கொஞ்சம் புரட்சிகரமான குரூப்பு, தடையெல்லாம் எடுத்து கொடுத்து அப்புறம் படம் லீஸ் ஆச்சு. லீஸ் ஆன பிறகு அந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டது, பத்திரிகையெல்லாம் நல்லா எழுதியிருந்தாங்க, புரட்சிகரமான படங்கள், இப்படி ஒரு துணிச்சலாக ஒரு படம் ஆரம்பியாக எடுக்க முடியாதுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொல்கிறது வேறு, செயலில் என்ன ஒத்து பேசிக்குவாங்களே, ஏ அடுத்து இவன் படம் எடுக்கக்கூடாது பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கும் வந்து பட வாய்ப்பு வரல. அப்புறம் டக்குனியை ஓய்வு பெற்று சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சைக்கிள் தான் இருக்குது, 100 ரூபா சைக்கிள் ஒன்று இருக்கு இல்லையா,
அப்புறம் ஒரு ஒரு ஒன்று வருஷம் போய் மறுபடியும் கார்பரேஷன்லேயும் வேலை செய்யும். சில பேர் கேட்டாங்க பத்திரிகையாளர், இந்த இந்துவில் வேலை செய்கிறவர் ஒருத்தர் இந்து எக்ஸ்பிரஸ் கேட்டார், ஒரு பெரிய தம்பி நீ ஏதோ படம் கடை பண்ணியா, ஏதோ பேப்பரில் ஏதோ ஒரு தடவை ஒரு விஷயம் வந்தது, ஒரு கான்ட்ரவர்சியலாக படம் இருந்தேன். ஆமாம் சார், திருப்பியாக வந்துட்டேன், கான்ட்ரவர்சியலே எடுத்து எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். சரின்னு வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு என் ஒய்ஃப் இருந்தால் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள்லாம் காரு பங்களான்னு விஷயம் எல்லாம் இருக்காங்க, நம்ம அவ்வளோ தூரம் போவேணா, நீ சினிமாவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிங்க, பைக்ராய்ட்ட கஷ்டப்பட்டீங்க, இப்போ போய் மறுபடியும் சைக்கிளில் போயிட்டு வர்றது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கண்ணா.